அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்று கேள்வி பதில் செஷன். டாபிக்னு ஒன்றும் இல்லை, நீங்க எதை பத்தி வேணாலும் கேள்விகள் ஐயாவை கேட்கலாம். வாங்க ஐயாவை கேள்வி கேட்க வாங்க. ஐயா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்றீங்களா ஐயா? ஆமா, ஏதாவது இப்ப நம்ம வந்து எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தெளிவாயிட்டுது. ஆனா இதுல நம்ம வந்து நம்ம புற வாழ்க்கையை பொறுத்தளவுல நாம எப்படி இருக்கணும் என்னங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. ஏன்னா புறத்துல தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோங்கிறத வந்து நமக்கு நாமளே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அகங்கிற சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அகத்து பக்கத்துல நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே புறத்துக்கு மட்டும்தான். இப்ப புறத்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணணும்ங்கிற ஒரு கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. என்ன சொல்லி சொன்னா, இப்போ ஒரு காலத்துல வந்து ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே ஒரு ஒரு எட்டா கனியா இருந்தது. அதனால நாம வந்து என்னெல்லாமோ பண்ணி எப்படி எல்லாமோ முயற்சி பண்ணி நிறைய ட்ரில் பண்ணி தான் நாம கிட்டத்தட்ட சோர்ந்து போய் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு கேட்கிற அளவுல ஒரு சோர்ந்து போகக்கூடிய ஒரு அளவுல தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்களே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. அப்போ இது வந்து அவங்க இப்ப நாம கூட சொல்றோம், இப்ப நமக்கு வந்து எல்லா விதமான இயல்புகளும் எல்லா விதமான உணர்வுகளுமே இருக்கிறதுனால சிலவங்க வந்து அந்த அவங்க அடைஞ்ச ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நாம் அந்த ஞானம் பெற்றவங்க எல்லாருமே புத்தருக்கு ஈக்குவலா, ரமணருக்கு ஈக்குவலா, ஜீசஸுக்கு ஈக்குவலா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம அடைஞ்சிட்டோங்கிறது நமக்கு தெளிவா தெருது, நம்ம மன மாற்றங்கள் மாறிட்டதுங்கிறது நமக்கு தெருது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம எந்த ஒரு ஃபேமிலியில வந்திருக்கிறோம், எந்த ஒரு 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 குரூப், இப்ப நம்ம என்ன ஃபேமிலியில சேர்ந்துருவோம்னா புத்தருடைய ஃபேமிலியில சேர்ந்துருக்கோம், ஜீசஸுடைய ஃபேமிலியில சேர்ந்துருக்கோம், ரமணருடைய ஃபேமிலியில சேர்ந்துருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்கள் நமக்கு இருந்தா தான் அது நல்லா இருக்கும். இப்ப இதுல காரணம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வரும்போதே ரொம்ப எல்லாத்தையும் எனர்ஜி எல்லாத்தையும் இழந்து எக்ஸாஸ்ட் ஆகி வர்றதுனால அவங்களால தப்புகள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பண்ணனா நல்லதுதான் பண்ண முடிய முடியும், தப்பு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப எங்க நீ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுனால நல்லதும் பண்ணலாம், தப்பு கூட பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம, ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்கு. நம்ம வந்து நம்ம பாடி வந்து ஒரு சர்வைவலுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து நம்ம சர்வைவல் ஆகுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய இதுகள், நம்முடைய தொழில்களோ செயல்களையோ பாதுகாக்கிறதுக்காக சில இதுகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்போ நாம என்ன பண்ணணும், என்ன பண்றதுங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியா, நம்ம வந்து நம்ம அகத்தை முடிச்சிட்டோம்னு சொன்னா புறம் மட்டும்தான் ஒரு பிரதானமான ரோல்ல இருக்கு. அப்ப அந்த பிரதானமான ரோலை வந்து நாம நல்ல முறையில நாம அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கணும். இது ஒரு ரீசண்டா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவரு ஒரு தகப்பனார், அவருடைய மகனை பத்தி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு. பிறகு அந்த மகனும் என்கிட்ட பேசினாங்க. அவருக்கு மகனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகன் வந்து வெளிநாட்டுல இருந்தான், ஆனா உங்க இதுகள் டாக்குகள் இதுகள் எல்லாத்தையுமே கேட்டு அவன் வந்து லிபரேட் ஆயிட்டான்,
ஞானம் அடைஞ்சிட்டான் அன்னைக்கு லிபரேட் ஆயிட்டான் இப்போ அவன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அவன் வந்துட்டான் வந்ததுக்கு இடையில அவன் வந்து அவன் ஒரு ஒரு இடத்துல தொழில் பண்ண வேண்டிய இடத்துல அந்த தொழில் நிமித்தமா பெண்களோடையும் பழக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படி பழகும் பொழுது ஒரு ஒரு பெண் வந்து கல்யாணமான பெண்ணு அந்த கல்யாணமான பெண்ணோட தொடர்பு ஆகி அந்த அந்த பெண்ணுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்ற மாதிரி அவன் அந்த பெண்ணோட பழகினதுனால அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இப்ப அந்த பெண்ணுக்கு இவன் மூலமா ஒரு குழந்தையை ஏற்படுத்துது இப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே அவன் அந்த பெண் வந்து அவனோட அந்த பெண்ணுடைய கணவனாலதான் கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்த நிலையில இப்படிதான் ஒரு தொடர்பு ஏற்பட்டது ஒரு ஆறுதல் சொல்ல போய் இப்ப அந்த பெண்ணுக்கு இதனால குழந்தையை ஏற்பட்டுட்டது குழந்தை பிறந்ததா பிறந்த இல்லையாங்கிறது மறந்துச்சு எனக்கு சொன்னது இப்போ என்ன பொசிஷன்னா அந்த பெண்ணுடைய கணவன் வந்து பழையபடி அவளை கூட்டிட்டு போயிட்டான் இப்போ அந்த என்னுடைய பையனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னா என்னால ஏற்பட்ட குழந்தையையும் அந்த பெண்ணையும் அந்த முதல் கணவன் வந்து கொன்னுருவான்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி இவன் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் ஐயா ஒரு செகண்ட் வால்யூம் கொஞ்சம் லோவா இருக்குன்னு சொல்றாங்க ஐயா வால்யூம் லோவா இருக்காமா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண முடியுமா ஐயா ஆடியோ கொஞ்சம் இப்போ இப்போ எப்படி இருக்கு இப்போ எல்லாருக்கும் கேக்குதா யாரோ உத்தர ரிப்ளை பண்ணுங்க சாட்ல இப்போ இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ அவன் என்கிட்ட கூட அந்த பையன் பேசினான் இப்போ நீ வந்து சட்டப்பூர்வமா உனக்கு எல்லாத்துக்குமே சில இதுகள் வந்து ஹைகோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் எல்லாம் இருக்கு அதனால சட்டத்துல இடம் இல்லாததையுமே கூட விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா இருந்தாலும் கூட அவன் வந்து ஒரு மன உளைச்சல்ல நாம என்ன பேசிட்டு இருந்ததை கூட பாத்திரம் கட் பண்ணிட்டான் ஏன்னா அவனுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு இப்படி நாம வந்து என்லைட்டன்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தான் பண்ணிட்டோமாங்கிற ஃபீலிங் அவனுக்கு இருந்ததா அல்லது என்ன வேற மாதிரி எதுவும் இருந்ததாங்கிறது தெரியல ஃபோனை கூட கட் பண்ணிட்டான் இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ அந்த அந்த ஃபோன் இதுன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு சரி இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு மனசுல ஒரு ஒன்னு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது இப்படி அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் ஞானிக்கு லெவலுக்கு வந்துட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி நாம அதுல இருக்க வேண்டியது கரெக்ட் பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா நாமுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஏன்னா செயல்ல வந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே உண்டு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்காது சூழ்நிலை எப்படியும் இருக்கும் நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நம்ம வந்து இதுல ஒரு பிரதானமான ஏன்னா இதுல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகமே இந்த ஒழுக்கம் தான் ரொம்ப பிரதானமான இதா வலியுறுத்தும் ஒழுக்கத்துல வந்து பொய் சொல்லக்கூடாது களவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பிரதானப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அப்படியேதான் நம்ம டெவலப் பண்ணி ஆன்மீகத்துல எல்லாம் டெவலப் ஆகி வந்தோம் இப்ப எனக்கெல்லாம் கூட என்னன்னு சொன்னா அந்த பொய் சொல்லக்கூடாதுங்கிற இதுக்காக என்னன்னு சொன்னா சிலவங்க வந்து இப்போ நான் அந்த காலத்தில் டைம் வச்சு நிறைய பேர் வாட்ச் கட்டியிருக்க மாட்டா நான் வாட்ச் கட்டியிருப்பேன் யாராவது டைம் கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸாக்டா அந்த நிமிஷம் வந்து இப்போ 7:11 ஆயிருந்துன்னு சொன்னா 7:10 சொல்றது இல்லை 7:11 சொல்றேன் டைம் கேட்குறவங்க என்ன விசித்திரமா வெட்டி பார்த்துட்டு போவாங்க அப்போ இது வந்து அது ஏதோ வகையில நம்ம ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் ரொம்ப இன்ச் பை இன்ச் நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறதுல ரொம்ப பிரதானம் ஏன்னா அப்படியெல்லாம் இருந்தா தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து அடைய வேண்டிய இடம் ஞானம் அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த மாதிரிலாம் நம்மளை நல்லா தயார் பண்ணி ரொம்ப தகுதியா ஆனவளை ஆக்கின பிறகுதான் நமக்கு ஞானமே கிடைக்கும் அதனால நம்ம இன்ச் பை இன்ச் ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கேயுமே சரி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இதா இருந்துட்டோம்
அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது இப்போ நமக்கு வந்து யார வேணாலும் ஞானம் அடையலாம். ஏன்னா இது வந்து அதுக்காக நம்ம வந்து நாமளும் இது ஞானம் அடையாது கஷ்டம்தான் சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா கடைசியில அடைய வேண்டிய ஞானத்தை யாருமே அடையாம கூட போயிடும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ பெரிய ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களால ஒருத்தர் கூட ஞானம் அடைஞ்சாங்களான்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரிமோட்டா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா தடிக்கு விழுந்தா கூட ஞானம் அடையலாம்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு. இப்ப இதுல என்ன சொன்னா இப்ப நாம என்ன பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னா புறத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கங்களுக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல விதமான திட்ட அமைப்புகளுக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து ஏன்னா சமுதாயமும் வளரணும், நாமும் வளர்ந்துட்டோம். ரெண்டாவது அந்த நம்முடைய நம்ம ஒழுக்கம் தான் வந்து நாம ஒழுக்கங்கள்ல நம்ம நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாலே பிறகு நம்முடைய வாழ்க்கையை வந்து அது சரியான வாழ்க்கையா இருக்கு. அதனால ஒரு ஞானம்ங்கிறதோட கூட லிபரேஷன்ங்கிறது கூட இப்போ பார்த்த போனோம்னு சொன்னா நம்ம உலக வாழ்க்கை தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி தரும். ஞானம் லிபரேஷனும் கூட செகண்டரிங்கிற ஆஸ்பெக்ட் தான் வரும். உண்மையிலே உலக வாழ்க்கையை நல்லா வாடுறதுக்காக தான் ஞானம் லிபரேஷனே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஞானம் லிபரேஷனை வச்சு நாம வந்து இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழணும்ங்கிறதுதான் நமக்கு பிரதானமான அம்சம். அதனால இப்ப இன்னைக்கு எதுவும் எனக்கு ஒன்றும் இன்னைக்கு டாபிக் ஒன்றும் இல்லை, சரி ஏதோ நம்ம பேசணுங்கிறதுக்காக ஒரு ஒரு மாசத்துக்கு மேலேயே நம்ம மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேற யாராவது நீங்க உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் ஷேர் பண்ணணும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம், இல்ல உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். யா பாலச்சந்தர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்யா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஒரு கேள்விங்க ஐயா, நம்ம கேரக்டர்னா என்னங்க ஐயா, கேரக்டர் எப்படிங்க ஐயா, கேரக்டர்னா எதுங்க ஐயா? அதாவது நமக்கே தெரியும்ல நமக்கு வந்து எது ஒழுக்கம்ங்கிற மாதிரி உள்ள இது வந்து நமக்கே தெரியும். அதனால நம்ம ஒழுக்கத்தை நாம வந்து பிரதானப்படுத்தணும்னு சொன்னா அதுவே நம்முடைய கேரக்டரா அமைஞ்சு இல்லைன்னு சொன்னா கேரக்டர்ங்கிறது நம்முடைய பழக்க வழக்கத்தினால வர்றதுதான். முடிவுகள் எடுத்துக்கணும், எது சரியானது எது தவறானது, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழும்போது அந்த நம்ம கேரக்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். கேரக்டர்ன்றது நம்ம இயல்பு, இயல்புங்கிறத விட நம்ம சிறு சிறு நம்ம வந்து ஹெரிடிட்டரியா வந்ததும் இருக்கு. எனக்கு ஒரு புரிதல் வந்த அப்புறம் இது தவறுதான்னு தோணுது, அதை நான் சரி செஞ்சுக்கலாம், கேரக்டரை மாத்தலாம்ல? நிச்சயமா மாறிடலாம், நீங்க பழக்க வழக்கங்களை மாத்த மாத்த கேரக்டர் மாறிடும். சரிங்க ஐயா. இப்ப ஒருத்தர் வந்து இவங்க நல்ல நல்ல ஒரு நல்ல மனிதர் நல்ல கேரக்டர்னு சொல்றாங்களே, அவருடைய செயலை வச்சுங்களா இல்ல அவரோட குணாதிசயங்களை வச்சுங்களா? இல்ல நல்ல மனுஷருங்கிறது அவருடைய செயலை வச்சுதான் சொல்லுவாங்க, ஏன்னா செயல் மட்டும்தான் நமக்கு வெளிப்படையா தெரியும், அவங்க இயல்பு வெளிப்படையா தெரியாது. அதனால நம்ம அடுத்தவங்க நம்ம சைனிட்டு சொல்லி சொன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சுதான் சொல்ல முடியும். செயலை வச்சுதான் அவருடைய இயல்பு ஒருவேளை ஒரு தவறான இயல்பா இருந்தா கூட பட் பாக்குறவங்களுக்கு வந்து செயல் தான் தெரியுங்களா ஐயா? தவறான இயல்புல இருந்தாலுமே கூட அவரு நல்ல செயல் பாராட்டத்தானே செய்யணும். ஒருத்தர் அன்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மது பழக்கம், அவருடைய பர்சனல் விஷயத்துல ரொம்ப இல்ல, ஆனா பட் உதவி செய்யற மனப்பக்கம் எல்லாம் படைச்சிருக்காரு. சோ அவரு அதனால அவரு தவறு அவரு குடிச்சா கூட ஆனா செய்யற செய்ய அடுத்தவங்களோட சேர்ந்து அது நல்ல விஷயம் தானே.
சரிங்க இல்ல அத தான் கேட்டங்க ஒருத்தரங்களோட செயலா இல்ல நம்ம கிட்ட பழகுற விதத்தை வச்சு அவர் நல்ல மனிதர் கெட்ட மனிதர்ன்னு சொல்றாங்க அது எப்படி ஒன்னால இருந்துட்டு போட்டோம் நீங்க நல்லவர் கெட்டவர்ங்கறதெல்லாம் நம்ம உத்தரவுக்கு கொண்டு இல்ல ஆ நம்மட்ட எப்படி செயல்படுறாருங்கறத வச்சு தான் நாம ஒருத்தர நம்ம எடுத்துக்கிடணும் நம்மளுடைய கடமை என்னன்னா நல்லதுதான் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு எது நல்லதோ அடுத்தவங்களுக்கு நல்லதோ அடுத்தவங்களுக்கு கேடானதோ நம்ம பண்ணக்கூடாது நல்லது கெட்டதுங்கிறத நமக்கு தெரியத்தான் செய்யும் நமக்கு கண்டிப்பாங்கய்யா அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி நம்ம உதவி பண்ணலாம் உதவி தேவைப்படாதவங்க உதவி பண்ணணும் நன்றிங்க புரிஞ்சுதுங்கய்யா ஓகே தேங்க் யூ நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ உங்களை மியூட் பண்றேன் டாக்டர் தயாநிதி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களுடைய நீங்க சொன்னதாக ஒரு குறிப்பு வாட்ஸ்அப்ல வந்ததுங்க ஐயா என்ன குறிப்பு ஐயா பக்தி செய்வதும் பக்தியை ஏற்றுக்கொள்வதும் ஒரே நான் தான் என்பதை புரிந்து கொண்டால் பக்தி நாடகமே முடிந்துவிடும் அப்படின்னு நீங்க சொன்னதாக வந்ததுங்க ஐயா இது நம்ம ஒரு ஆரம்ப காலத்துல அனுஷ்டான ஆன்மீகன்ட்டு ஒரு நூல் எழுதியிருந்தேன் சரிங்கய்யா இந்த நூல்ல இது வருது சரிங்கய்யா சரிங்கய்யா அதுல எனக்கு ஒரு ஒரு குழப்பம்ங்க ஐயா சரி பக்தி செய்வதும் அப்படிங்கிறது நான் வெச்சிட்டா பக்தியை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது புறத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ஐயா இருக்க முடியும் இல்ல அதாவது அதுல என்ன முக்கியத்துவம் சொல்லி பண்ணலாம்னா அந்த நான்ங்கிற அம்சமே இறைவனா எடுத்துக்கிடணும்னு சொல்லி ஓ சரிங்கய்யா சரிங்க எல்லாமே நானால ஆக்கப்பட்டதுதான் நானால் ஆக்கப்பட்டதுதான் நானும் நானால் ஆக்கப்பட்டதுதான் அதனால ரெண்டும் ஒண்ணுதான் இப்படி சொல்லி அப்படியே முடிச்சுக்கணும் இது பக்தி பண்றதுக்காக சொல்லப்பட்டதில்லை சரிங்கய்யா நானே கடவுள் நீட்டு சொல்லி புரிஞ்சுக்கணும் நன்றிங்கய்யா டாக்டர் ராம்குமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் ஹலோ கேக்குதுங்களா கேக்குது நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஹலோ கேக்குது நீங்க பேசுங்க ஹலோ வணக்கம் ஐயா கேக்குதயா கேக்குதயா கேக்குது ஹலோ ஐயா நான் வந்து காரைக்கால்ல இருந்து ராம்குமார் பேசுறேன் ஐயா சரி நான் படிச்சிட்டு தான் இருக்கேன் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இருக்கேன் உங்க வீடியோஸ் எல்லாம் இப்போ ஒரு ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் எனக்கும் இந்த கொஞ்சம் தியானம் பண்ண பழக்கம்லாம் இருக்குது அந்த புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனா கொஞ்சம் ஒரு நாலாவது நாளாக ஒரு அஞ்சாறு நாளாக மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுது என்னன்னு பிடிபட மாட்டேங்குது சரியா அதான் அதுக்கு வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் வயசானதான் புரியுமா என்னன்னு எனக்கும் புரியலதான் எழுத படிக்க தெரிஞ்சா தெரியாதவங்களே புரிஞ்சுக்கிடுறாங்க அதனால இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லாது நீங்க என் நம்பரை வாங்கிக்கிட்டு நீங்க போன் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம் சரிங்க மொத்தத்துல வந்து என்னன்னா நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் மனசை வந்து சுதந்திரமா விட்டுருங்க செயல்களை பாருங்கிறது தான் மனசை சுதந்திரம் நான்ங்கிறது மனசுங்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அதாவது இப்ப நீங்க பிரச்சனைட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா உங்க செயலுக்கு ஏற்பட்டிருக்கான்னுட்டு கேளுங்க செயலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையா இருந்ததுன்னு சொன்னா அதை நீங்க சரி பண்ணத்தான் செய்யணும் இந்த செயலை சரியா வச்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்றது அதை பண்ணத்தான் செய்யணும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு மனசுல வேதனை இருக்கு அது குழப்பம் இருக்கு என்னதான் இருக்குங்கன்னா அது இருந்துட்டு போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான் உங்களை பொறுத்த அளவுல நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுடுங்க உங்களை வந்து அதை கஷ்ட நஷ்டம்னு பார்க்காம நல்லது கெட்டதுன்னு பார்க்காம உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு கடையில போய் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க உதாரணமா ஒரு ஒரு டிவி தான் வாங்குறீங்க அவங்க இவங்களை போட்டு காட்டிட்டு உங்களுக்கு கொடுத்து அனுப்பி விடுறாங்க நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா அது ஓட மாட்டேங்க இப்போ நீங்க பழையபடி போய் நீங்க திருப்பி கடையில கொண்டு கொடுத்து
கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த கேரண்டி பீரியடும் இருக்கு, அதனால நீங்க உங்களுக்கு நான் வேற டிவி தரோம், இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம், நான் வேற டிவி தரோம்னு சொல்லி சொல்லி தந்துடுவாங்க. இதே நேரத்துல நீங்க வந்து சில பொருட்களை வந்து ஏலம் விடுவாங்க, ஏலம் விடுற இடத்துலயும் போய் நீங்க பொருள் வாங்க, காரு அல்லது எது என்ன இல்லாமல் ஓட்டு ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் இடத்துல நீங்க ஒரு பொருளை போய் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பொருள் சரியில்லைன்னு சொல்லி நீங்க திருப்பி அந்த ஏல கடையில கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க என்ன அவங்க ஏலம் விடும் பொழுதே இதனுடைய குறை நிறைகளோட அவங்க ஏலம் விடுறோம்னு சொல்லித்தான் ஏலம் விடுறாங்க. குறை இருக்கோ வேணும்னா நீங்க பார்த்து டெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கிடுங்க, நாங்க குறை நிறைகளோட தான் இதுல குறை இல்லைன்னு சொல்லவே இல்லை, குறையோட தான் ஏலம் விடுறோம், குறை நிறைகளோட ஏலம் விடுறோம், நீங்க வேணும்னா எடுத்துக்கிடுங்க வேணாம் விட்டுருங்கிற மாதிரி தான் ஏலம் விடுறாங்க. அதனால வந்து அதை நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குறை நேரங்களோட உங்களை அக்செப்ட் பண்ணி சரிங்க நல்லா இருக்கிறேன் அதனால நான் ஏற்றுக்கிடுறேன், மோசமா இருந்தா நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு கிடையாது. நீங்க நல்லா இருந்தாலும் ஓகே, மோசமா இருந்தாலும் ஓகே, உங்க குறை நேரங்களோட உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டது தான் நீங்க ஏற்றுக்கிடுறது. செயல்கள் அப்படி இல்லை, செயல்களை பொறுத்த அளவுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு, நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது. ஆனால் உங்களை ஏற்றுக்கிறத பொறுத்த அளவுல நீங்க உங்களை முழு மனசா இல்லை ஏற்றுக்கிடமா இருக்கும். அதனால நம்ம ஒரு நம்ம என்னைய வந்து நான் முழுசா ஏற்றுக்கிடுவேன், மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறேங்கிற ஒரு முழு மனசோட நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வர்றதுதான் ஞானமே வந்து சொல்லணும். சரி ஐயா, இப்ப வந்து இப்ப முடிவுக்கு வர்றது சரிங்க அதான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இப்ப முடிவுக்கு வந்துட்டு அந்த முடிவுல நம்ம ஸ்டேபிளா நிக்கணுமாயா? புரிஞ்சு முடிவுக்கு வந்தனாலே அவ்வளவுதானே, பிறகு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு பிறகுதான் முடிவு பண்ணி மாத்தாம இருந்தாச்சு. சரிங்க, முடிவு பண்ணி மாத்தாம இருக்கிற வரைக்கும் அந்த முடிவு செயல்ல இருக்குன்னே அர்த்தம். சரிங்க, இன்னும் ஒரே ஒரு சந்தேகம்யா, இப்ப வந்து மனம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இமேஜஸையும் காட்டும், வீடியோஸையும் போட்டு காட்டும், உள்ள வந்து நம்ம அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது வந்து நான் இல்லைங்கல்ல, நான் இல்ல இல்லையா, இது வந்து தாட்ஸ் தானே? அது இதுல எல்லாமே நீங்க தானே, நீங்க தாட்டும் நீங்க தான், வீடியோஸும் நீங்க தான், இமேஜஸ் எல்லாமே நீங்க தான். இப்ப இதுல இருந்து சூஸ் பண்றது உங்களை நீங்க சரி பண்ணணுமா வேண்டாமா நீட்டு சொல்லி ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்களுடைய இது அப்படித்தான், உங்களுடைய இதை நீங்க அப்படியே அது இயற்கையா எடுத்துக்கிடுங்க. உங்களை பத்தி முழுக்க உங்களுடைய டோட்டல் இயக்கமே இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க, அதெல்லாம் குறை கண்டுபிடிக்கும். இப்ப நீங்க உங்களோட வந்து முரண்படுறதுதான் பிரச்சனை. நான் இது சரியில்லாம இருக்கு அது சரியில்லாம இருக்குன்னு முரண்படக்கூடாது. உங்களை ஏற்றுக்கிடும் செயல்களோட முரண்படுங்க, செயல்கள்ல நீங்க செய்யற செயல்தான் நீங்க உங்களை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தங்கபாண்டியன் அவர் கேட்டிருக்காரு, உலகம் அழிவை நோக்கி கடந்து கொண்டு அறிவாலும் அரசியல் போட்டியாலும் மக்களின் மனதை வேறு ஒரு வழிக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு அறிவார்ந்த கும்பல். இந்த சூழ்நிலையில் ஞானம் அடைந்தவர்களின் பங்கு என்ன? நாம் அவர்களால் அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உலகம் அழிவை நோக்கி, அதாவது உலகம் அழிவை நோக்கி அறிவாலும் அரசியல் போட்டியாலும் மக்களின் மனதை வேறொரு வழிக்கு திருப்பி கொண்டிருக்கிறது ஒரு அறிவார்ந்த கும்பல். இந்த சூழ்நிலையில் ஞானம் அடைந்தவர்களின் பங்கு என்ன? நாம் அவர்களால் அடிமைப்பட்டு ஞானம் அடைஞ்சவங்க வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்களே புத்தர் ஆயிட்டீங்க, நீங்களே ரமணர் ஆயிட்டீங்க, நீங்களே ஜீசஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்ன சொன்னா அதுக்காக நீங்க வந்து எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி நீங்க உங்க சொல்றபடி எல்லாம் கேட்க வைக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல உங்களுடைய செயலை நீங்க ஒழுங்குபடுத்திக்கலாம், உங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை குறைஞ்ச அது ரொம்ப உங்க கைக்குள்ளதான் இருக்கு. உங்க செயலை ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்களே புத்தரான பிறகு
புத்தர் வந்து இன்னொருத்தர் கேட்டுதான் செயல்படணுமா? நீங்களே புத்தரா இருக்கிறீங்க, நீங்களே ஞானியா இருக்கிறீங்க, உங்களுடைய செயல வழி நடத்துறதுக்கு இன்னொருத்தருக்கு தகுதி இல்லை. நீங்க தான் அவங்கள வழி நடத்த முடியும், அவங்க உங்களை வழி நடத்த முடியாது. அதனால நீங்க வந்து உலகியல் இதுகளை விட்டுருங்க. உங்க செயல நீங்க உங்களுடைய எது கரெக்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்க செய்யுங்க. உங்க சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு நல்லத செய்யுங்க. உங்க சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னாலே அப்புறம் அதுவே ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட், உங்களுக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்புறம் இப்படியே போனீங்கன்னா அது உலகத்துக்கே ஒரு டெவலப்மெண்ட் தானே. அந்த மாதிரி நன்றி ஐயா. அடுத்த கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா சாட்ல இன்னொரு கேள்வி வந்திருக்கு ஐயா. மகிழ்ச்சியாக இருப்பது என்பதுதான் நம் இயல்பா அப்படின்னு பாஸ்கர் அவர்கள் கேட்டிருக்காங்க ஐயா. மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்ம இயல்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வரத்தனை செய்யும், மகிழ்ச்சியும் வரும் வருத்தம் வரும். நம்ம இயல்புல எல்லாமே இருக்கு. இப்ப மகிழ்ச்சி மட்டும்தான் நம்ம இயல்பு கிடையாது, வருத்தமும் நம்மள்ட்ட வருத்தமும் நம்மள்ட்ட தான் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாதுல்ல. இது சில நேரங்கள்ல இது வரும், சில நேரங்கள்ல அது வரும், சில நேரங்கள்ல ரெண்டும் கூட வராம கூட இருக்கும். அதனால நம்ம இயல்புகள்ல அதுவும் ஒண்ணு, மகிழ்ச்சியும் நம்மளுடைய இயல்புகள்ல ஒண்ணு. காளிதாஸ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். ஹலோ. பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் சென்னையில இருந்து காளிதாஸ் பேசுறேன் ஐயா. ஏற்கனவே உங்ககிட்ட பேசிருக்கேன் கொஞ்ச நாளா. அதான் எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் யாருக்காவது மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் அதெல்லாம் வரும்போது நமக்கும் அந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களா கொஞ்ச நாளா வந்து இருக்குது ஐயா. இல்ல அதாவது ஐயா கேக்குதுங்களா? எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதை வந்து நீங்க சண்டைப்படாதீங்க, வர சண்டைப்படாதீங்க. செயல்களை பாதிக்குது நம்ம எதிர்மறை எண்ணங்கள் வந்து செயல்களை பாதிக்குதுன்னா அப்ப செயல்களை நீங்க எதிர்கொள்றோம். செயல்களை எதிர்கொள்றதுக்கு வரும்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து செயல்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் இறைவன் மேல நம்புங்க, அல்லது ஏதாவது ஒரு நல்லதுதான் நடக்கும் சொல்லி ஒரு அந்த இதை நம்புங்க. அப்படி முடிவுக்கு வந்துடும். ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு நீங்க அந்த யோசிக்காம நீங்க செயல கவனத்தை சொல்லுங்க. நீங்க முடிவு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு முடிவு எடுத்துட்டு சும்மா உட்காரக்கூடாது. என்ன செய்யணும் அப்போ வந்து உங்க செய்யற உங்க செயலே வந்து ஒரு தியானமா மாறிடும். சரிங்க சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வேற கேள்விகள் இருக்கா? உங்களை மியூட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ பேசுங்க பேசுங்க. ஹலோ கேக்குதுயா? கேக்குது. நன்றிங்க நன்றிங்க. ஓகே ஓகே தேங்க் யூ. சுதீஷ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. கேக்குதுயா? ஐயா கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. நீங்க மியூட் ஆயிட்டீங்க, திருப்பியும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ கேக்குதுயா? நான் லக்னோல இருந்து பேசுறேன். நம்ம அந்த இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க சொல்லி கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வந்து நம்ம கேரக்டர் மேலதான் நம்ம வந்து கவனம் இருக்கணும் அப்படின்னு, அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப இப்ப சப்போஸ் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அது வந்து லாஸ்ட்ல நமக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடாதுங்களா? இல்ல, அதாவது நான் கேரக்டர் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லல, செயல்களை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்றேன். அதாவது நீங்க செயல்களை வந்து என்ன செயல் பண்ணணும், என்ன செயல் பண்ணக்கூடாது பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய
இயல்புல எல்லா விதமான எமோஷன்ஸும் வரும். இப்போ நமக்கு கோபம் வருதுங்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்க மேலதான் நம்ம அடுத்தவங்க மேல எல்லாம் மோசமான வார்த்தைகளை சொல்லி பேச முடியுமா? அதனால நம்ம என்ன செய்ய செய்யும். அதனால அங்க நல்லது கெட்டதுலாம் பார்க்க வேண்டியதில்ல, அது வந்து மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. உங்களை வந்து எல்லா இதுகளும் ஏற்றி உங்களை ஏற்றுடுங்க. ஆனா அதே நேரத்துல செயல்கள் மட்டும் ஒழுங்கு, நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய இடம் செயல் மட்டும். பண்ணவேணான்றீங்க. அப்ப அது அந்த கரெக்டர் அந்த இதுல கான்ட்ராடிக்ஷன் ஆகுது இல்லீங்களா? நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுங்கிறது உங்களை நீங்களே குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிரும். செயல குற்றம் சாட்டு பண்ண செயல் தப்பு தானே? செயல் தப்புன்னு சொன்னா செயலை திருத்துங்க, உங்களை திருத்தணும்னு அவசியம் இல்ல, செயலை திருத்துங்க. இப்ப சப்போஸ் தண்ணி அடிக்கிறது ஒரு ஹேபிட்டா இருக்குன்னா உங்களை நீங்க ஒரு காலமும் குற்றவாளி ஆக்காதுங்க. உங்க செயலை நீங்க சரி பண்ணும். இப்ப தண்ணி அடிக்கிறதுங்கிற நல்ல செயலா இல்ல, அந்த செயலை திருத்துங்க. தண்ணி அடிச்சிட்டமேனே வருத்தப்பட்டு இருக்கிறது வேண்டாம். இப்ப இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 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 கல்ச்சர்ல ஒரு வேற ஒரு கல்ச்சர்ல உள்ள வேற ஒரு ரிலிஜன்ல உள்ளவங்க கூட சேரும் போது அவங்க கூட இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் வருது. இப்ப வந்து நான் நார்த்ல இருக்கேன், இப்ப நான் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல நான் இருக்கிற இடத்துலயோ அவங்க கூட சேர்ந்து பழகக்கூடிய அந்த சமயம் வரும்போது அவங்களோட கல்ச்சரோ அவங்களோட இதோ நமக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அப்ப அந்த அந்த இது வந்து நமக்கு வந்து தப்புன்ற மாதிரி தோணுது. ஆனா அவங்க கூட இருக்கும் போது அவங்களுக்கு அது சரின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அவங்க என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியில தானே உங்க மொழி அவங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்க இடத்துல அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்க மாதிரிதானே பேசி ஆகணும். அவங்க மொழி அவங்க தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களோட அந்த கல்ச்சர் அவங்களோட பிஹேவியர் இப்ப அங்க வந்து அவங்க வந்து இப்ப வந்து கல்யாணம் பண்றதோ அவங்க வந்து ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்ப நாங்க கூட இருக்கிற அவங்க அவங்களோட இதுல இருக்கவங்களுக்கு வந்து வேற ரிலிஜியன்ல உள்ளவங்க ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இல்ல. அது வந்து நமக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகுது இல்லைங்களா? இல்ல இப்ப இது வந்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆனாங்கன்னா நீங்க அவங்களோடய வாழணும்னு சொன்னா நீங்களும் அவங்களுடைய அவங்க கலாச்சாரத்திலே பின்பற்றி போகலாம். நீங்க தற்காலிகமாக இருக்கிறீங்க, பழையபடி நீங்க சொந்த இடத்துக்கு தான் வர வேண்டியிருக்கும். சொந்த இடத்துல நீங்க மூணு கல்யாணம் பண்ணிட்டு சொந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காதுலாம் இருக்காது. ஆமா, நீங்க உங்க அதுக்காக வந்து நீங்க ஒரு கல்யாணம் தான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கண்டிப்பா மூணு கல்யாணம் பண்ணணும்னு எங்க யாரும் கட்டாயப்படுத்த. நீங்க நீங்க உங்க கலாச்சாரத்தையே நீங்க அங்கேயே இருந்துக்கலாம். ஐயா இப்போ நான் வந்து ஒரு ஒரு புக் ஒன்னு படிச்சேன், இந்த ஹென்றி ஸ்டேன் சொல்லிட்டு ஹென்றி சுகர் அவங்களோட புக் ஒன்று படித்தேன். இப்போ அந்த அந்த புக்கில் என்னன்னா மெடிடேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க. மெடிடேஷன் பற்றி ஒரு ஒரு ஆளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்ணி அதாவது அந்த விளக்கு மெடிடேஷன் பண்ணி ஏதோ ஒரு இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவர் அந்த எனர்ஜி அந்த சக்தி அந்த அவர் வந்து அவ்வளோ இதாகிட்டார், அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இவ்வளோ ஆகிட்டு அவங்க அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்க கூட படிக்க முடியும். அதே இது ரெண்டு பேர் அது பண்ணியிருக்காங்க, இவரோட புக்கை படிச்சு இன்னொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு பேரோட ஸ்டோரியும் தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த பவர் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி பவர் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் வந்து வேற தப்பான இதில் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு வேண்டி டொனேஷன் மாதிரி பண்ணி அதை பணம் நிறைய சம்பாதிச்சு பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள பவர்ஸ் நம்ம ஒர்க்குக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? நம்ம மெடிடேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பவர்ஸ் நமக்குள்ள எடுத்து நம்ம ஒர்க்குக்கோ
நம்மளோட டெவலப்மெண்ட் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாமா? இல்ல இப்ப அதெல்லாம் வந்து சில இதுகள்ல வந்து தடுக்கப்பட்டுதான் இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பவர் நம்முடைய இதுகளுக்கு சில நேரங்களில் கேடாக முடியும். இருக்கு பாதகமான அம்சம் இருக்கு. இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்து நீங்க செயல்படுறதுதான் சரியா வெளியே. இப்ப ஒரு மிஸ்டிக்கல் பவரை வச்சுக்கிட்டு செயல்படுறதுங்கிறது இப்ப நான் வந்து ஒரு ஆதரவா சொல்ல முடியாது. ராம்குமார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்க லைன் சரியா இல்ல ராம்குமார். ஹலோ, நீங்க பேசுறது கேக்கல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பாருங்க. ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப பேசுங்க. ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஐயா, தாட்ஸ் அண்ட் திங்கிங் இருக்குல்லையா, அதை வந்து தாட்ஸை வந்து நான் அடிக்கடி கொஞ்சம் திங்கிங்காக மாத்திடுறேன். அன்கான்சியஸாகவும் போயிட்டு கான்சியஸாகவும் அந்த மனசை வந்து புறக்கணிக்க முடியல. அதிலே போய் அது கூட அப்படியே சவாய் பண்ணுற மாதிரி போயிடுது. பண்ணுறது இதை புறக்கணிக்க முடியல வில்ஃபுல்லாகவே. பண்ணிடுறீங்க, அவங்களை அறியாமல் பண்ணுறதை பற்றி எல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களா வந்து அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்கள் தான் இருக்கு. வேணும்னா நீங்க வெளியே வந்துக்கலாம், வேண்டாம்னா நீங்க அது கூட போனாலும் போகலாம். அதாவது எப்படி சொன்னா உங்க கையில உள்ளதை நீங்க உங்க இஷ்டப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக ஒன்னு சொல்றோம். ஆனா தாட் வந்து உங்க இஷ்டப்படி எல்லாம் பயன்படுத்த முடியாது. தாட்டை அதுவா வருது, நீ வராதுன்னு சொல்லலாம், அதை கட்டுப்படுத்த முடியாது. திங்கிங் மட்டும் உங்க இஷ்டப்படி கட்டுப்படுத்திக்கலாம், வேணும்னா கட்டுப்படுத்திக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். அது உங்க உங்க இஷ்டம் தான் அது. அதனால உங்க இஷ்டப்படி ஒன்று நடக்கிறதுல ஒன்று நீங்க இப்போ உங்க இஷ்டப்படி நடந்துட்டுருங்க. உங்களை மீறின ஒன்றை வந்து நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது. தாட் வந்து உங்களை மீறினது, அதனால அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. திங்கிங் வந்து உங்க கட்டுப்பட்டது, வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கு, அது உங்க கையில் இருக்கு. ஒரு வித்தியாசம் மட்டும் புரியலையா? இப்போ வந்து திங்கிங்னா நம்ம இப்போ பிளான் போறோம்னா அது வந்து திங்கிங். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கெட்ட உணர்வு வருதுன்னா அது மேல ஏறி சவாரி பண்றதும் திங்கிங் தான், இல்ல பிளான் பண்றது மட்டும்தான் திங்கிங் தான்? இல்ல, அதான் நீங்க சவாரி பண்றதுனாலே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க சவாரி பண்றது கூட உங்களை அறியாம சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து அது கூட தாட்டமா தான் எடுத்துக்கணும். உங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நீங்க வேணும்னா வெளியே வந்துடலாம், வேணும்னு வேண்டாம்னாலும் வெளியே வந்து வேண்டாம்னா வெளியே வந்துடலாம், வேணும்னா கூட போயிடலாம்னு சொல்லி உங்க ஆப்ஷன் இருந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் அது திங்கிங். உங்க ஆப்ஷனே இல்லாம அது தானாவே நடக்குதுன்னு சொன்னா அது தாட்டு தான். அது நீங்க திங்க் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது தாட்டு தான். நீங்க பாத்துக்கிடுங்க, உங்க கையில அதுக்குடைய கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காங்கிறத பாத்துக்கிடுங்க. வேணும்னா உங்களையும் மீறி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா உங்களை மீறி நடக்குதுன்னு சொன்னாலே தாட்டு.
பாலச்சந்தர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அவர் ராம்குமார்னு ஒரு நண்பர் பேர் இருந்தாரு, அதே மாதிரிதான் 2011 புரியாம போயிடும். அது அதுக்கான காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சதுங்க ஐயா. ஆனா அத நான் அவருக்கு மாதிரி ஷேர் பொதுவா ஷேர் பண்ணிக்கலாங்களா? மறுபடியும் ஏதோ உனக்கு நல்லதா கொண்டு வரும், நல்ல சூழ்நிலையா வரும், நல்ல மனசுக்கு நிம்மதியா வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துனே இருந்துட்டு இருந்தாங்க 1.5 வருஷமா. நான் அது இப்பதான் எனக்கு அது புரிஞ்சது. அது நம்ம கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்ன்றது இதுதான் இருக்கும்னு நினைச்சேங்க ஐயா. நான் எதிர்பார்த்தது எனக்கு இப்ப தெரிஞ்சதுங்க. நான் எதிர்பார்த்துட்டேன் இந்த கருத்து என்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும், நல்ல நிலைக்கு கொண்டு போகும் என்ன என்ன மீறிதான் எதிர்பார்த்துட்டேன். அதாவது ஏதோ வந்து நீங்க நல்லா வச்சுக்கணும்னு எதிர்பார்த்து போராடி இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இல்ல அதுதான் ஐயா, இந்த கருத்து வந்து ஏதோ நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒண்ணுமே இல்லை தானே, நம்ம அகத்தோட போராடுக்கான புரிஞ்சுக்கணும். ஆனா இருந்தாலும் நமக்கு திருப்பி ஒரு ரியாக்ஷன் ஆன உடனே இது என்ன இது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுது, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலையா இல்ல கருத்து நமக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த எதிர்பார்ப்பை விட்டதுல இருந்துதான் ஐயா நான் ஃப்ரீயான. அதனால அவரை கூட அந்த மாதிரி இன்கேஸ் அவரு கூட அந்த மாதிரி இருக்கலாம் எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறேங்க ஐயா, அதனால சொல்ல வந்தேங்க. நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் பாலச்சந்தர். உங்களை மியூட் பண்றேன். சித்தநாத் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஒரு 2 கேள்விகள் ஐயா. முதல் கேள்வி வந்து என்னன்னா, ஓட்டப்பந்து வீரர்கள் வந்து ஒரு 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னா இந்த 10 பேருடைய எண்ணமுமே வந்து நான் முதல் பரிசு தான் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க, அதற்கு உண்டான எஃபர்ட்டும் வந்து போட்டிருப்பாங்க ஐயா. ஆனா அந்த முதல் பரிசு அப்படிங்கிறது ஒருத்தவருக்கு தான் வந்து போகுது. அப்ப நாம செய்யக்கூடிய வேலைகள்ல நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம இருக்குது அப்படின்னா வந்து இதற்கு காரணம் என்னவா இருக்குங்க? முடிவும் எடுத்துட்டோம், அதுக்கு உண்டான செயல்களையும் நம்ம செய்யணும், ஆனா ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படிங்கும் போது என்ன காரணமா இருக்குங்களா? நம்மளுடைய முயற்சியில தான் தவறா இருக்குமா, இல்ல நம்மளை தாண்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சார் உங்களை நான் மியூட் பண்றேன், ரொம்ப சவுண்ட் இருக்கு ஐயா பேசின அப்புறம் திருப்பி உங்களை அன்மியூட் பண்றேன் ஐயா. ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செயல்பட முடியும், அதனால முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா வந்து நம்ம முடிவு எடுத்தது வந்து எதுக்காக முடிவு எடுத்தோம்னு சொன்னா, முடிவு எடுக்கலன்னா செயலே ஏற்படாது. இப்ப நீங்க ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாதான் ஓடுறதுக்கே முடியும். ஓடனாலும் சரி ஓடலனாலும் சரி சொன்னாலும் ஓட்டமே வராது, நீங்க அந்த கிரவுண்டுக்குள்ளே வர மாட்டீங்க. அதனால முதல்ல வந்து முடிவு எடுத்து நம்ம ஓடணும் ஜெயிக்கணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா தான் கிரவுண்டுக்குள்ள வருவீங்க, ஓடுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஆனா முடிவு வந்து இது நாம் எடுக்கிற முடிவு, நாம் எடுக்கிற முடிவு வந்து நம்முடைய செயலை தூண்டுறதும் நம்முடைய செயலை செயல்படுத்துறதும். ஆனா அதே நேரத்துல அந்த நிகழ்ச்சியில் உள்ள முடிவு வந்து அது நம்ம கையில கிடையாது, அப்போ அதையும் நம்ம ஏற்றுக்கணும். அது முடிவு இருந்தாலும் நம்ம தரப்புல உள்ள முடிவுக்கு தான் நம்ம செயலுக்கு நம்மளோட பொருந்திடணும் மொழிய, அதனால ஏற்படக்கூடிய விளைவை வந்து அப்புறம் அத விளைவு ஏற்பட்ட பிறகு அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்ன்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இது நம்மளை வந்து செயல்படுத்துறது முதல் கட்டம், அதுக்கு பிறகு செயலுடைய முடிவுல என்ன நிகழ்வதோ அந்த முடிவை நம்ம எப்படி அணுகிறதுங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டாவது கட்டம் பொழுது நாம நம்ம தோற்றாலும் கூட என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம சும்மா தோக்கல, நம்ம நம்மளால முடிஞ்சதை முயற்சி பண்ணி தான் செஞ்சிருக்கிறோம். அடுத்தாப்புல நம்ம இப்ப இது இப்ப தோத்ததுனால என்ன டிஃபெக்ட் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டது
அடுத்த தடவை இந்த டிஃபெக்டையும் மீறி நாம இன்னும் கொஞ்சம் செயல்பட்டு இதை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கூட நம்ம அது பாசிட்டிவா கூட நம்ம ஒரு பாடம் படிச்சுக்கலாம். பிறவி சுழற்சிய வந்துட்டு நம்ம அறுக்கணும். இந்த பிறவி சுழற்சிய அறுக்கிறதுக்கு நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயையில விழக்கூடாது. அதனால உங்களுடைய வாழ்வை வந்து இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா தாமரையில இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி பட்டு படாம இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தாதான் பிறவியின் சுழற்சியை வந்து அறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டு நான் செய்யக்கூடிய செயல்கள்ல முழு ஈடுபாடு வர மாட்டேங்குது. ஐயோ இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா, முழு ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பிறவி சுழற்சியை நம்மளால அறுக்க முடியாம போயிருமோ, மீண்டும் பிறப்பு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் போதுங்க. அதனால எதிலையுமே ஒரு சாதாரண விஷயம் செய்யணும்னா கூட வந்துட்டு ஒரு பற்றற்ற நிலைமையிலதான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஒரு முழு ஈடுபாடு வர மாட்டேங்குதுங்க. இந்த பிறவி சுழற்சி அப்படிங்கறதெல்லாம் இருக்குதுங்களா? இல்ல நாம செய்யக்கூடிய செயல்களை முழு ஈடுபாட்டோட பண்ணலாமா? பிறப்பு வந்தா என்ன வராட்டினா என்ன? இப்ப செஞ்சிடலாமா? இல்ல அந்த பிறவி சுழற்சி அப்படிங்கறதெல்லாம் அறுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட நோக்கி செயல்படணுமா? அது வந்து சரியா புரிய மாட்டேங்குது. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயா வருவாரு. அடுத்த பிறவி பிறக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது இது வந்து நூறுகில சிலவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பிறவியே வேண்டாங்கிற மாதிரி, பிறவியை முடிச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து டெவலப் ஆயிருக்கு. என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு நல்ல நிலையில எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பிறவிகள் வந்து தொடர்ந்துதான் இருக்கும். அது பிறவிகள் வர்றதுதான் கரெக்ட். இங்க பிறவி வராம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்துருக்கிறது முடியாது. ஏன்னா அது நம்முடைய இயற்கையினுடைய அமைப்பே வந்து பிறந்து வர்ற மாதிரிதான் இயற்கையினுடைய அமைப்பு இருக்கு. இது வந்து சும்மா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி கொடுக்கறதுக்காகவோ ஏதோ சில முயற்சிகளை நல்லா பண்ணட்டுங்கிறதுக்காகவோ அப்படி ஒரு கான்செப்ட் அப்படி டெவலப் ஆயிட்டு. அதனால வந்து பிறவியை கண்டு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பிறக்காம போயிட்டீங்கன்னு சொல்லுங்களேன், பிறக்காம ஒரு இடத்துல ஒரு புரிஸ்ட். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா நம்ம பாடியை விட்ட பிற சூக்ம சரீரம்ங்கிற மாதிரி ஒரு சரீரம் இருக்குங்கிறது தான் நிறையவருடைய அனுபவங்கள். அந்த சூக்ம சரீரத்தினுடைய கண்ணுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவங்களுக்கு வேண்டியவங்க உறவினர்கள் அவங்க எல்லாருமே நல்லா இருந்தோம்னா ஓகே. அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டோம்னா அது ஏதாவது சரி பண்ணணுங்கிற எண்ணம் தான் ஒரு நமக்கு ஏற்படும். அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ பிறப்பு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போறவங்க கூட அந்த சூக்ம சரீரத்துக்கு போன பிறகு முதல் பிறப்பு எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அடுத்த பிறப்புக்கு வந்துடுவாங்க. அதனால அந்த கான்செப்ட் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது பிறப்பே இல்லாம போறதுங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. சிதனா சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, நீங்க கேள்விகளை கேட்கலாம். சரி, அப்போ இந்த பிறவி சுழற்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசா எடுக்க தேவையில்லை. ஆனா நம்மளுடைய என்ன சொல்றதுங்களா, சாஸ்திரத்துல இந்த உபநிஷத்துக்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுபவம் உண்மைதானோ அப்படின்னு அதை ஏத்துக்க மனசு தூண்டுதுங்க. ஏன்னா உபநிஷத்துக்கள் சாஸ்திரங்கள்லாம் மேக்சிமம் பொய் சொல்லாது, உண்மையைதான் சொல்லும். நல்லதுக்காக சில பொய்களும் கூட சொல்லலாம். நல்ல விஷயத்துக்காக, நல்ல நிகழ்ச்சி நடக்கட்டும்ங்கிறதுக்காக சில பொய்களை கூட சொல்லலாம். ஓகேங்க, ஓகேங்க.
Okay, sir. Thank you. Thank you. Arjun Raj, ninge unmute panikalam. Pesalam, sir. Vanakkam, ayya. ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து அர்ஜுன்ராஜ் பேசுறேங்க ஐயா. ஐயா, இப்போ நான் ஒரு 1 இயர் பக்கமா வந்துட்டு இந்த ஆன்மீக அமைப்பு வீடியோஸ்ல யூடியூப்ஸ்ல பார்த்துட்டு ஒரு கிளியரான இது கிடைக்கலைங்க ஐயா. உங்களோட வீடியோஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா பார்த்து ஓரளவுக்கு தெளிவான நிலைக்கு வந்துட்டேங்க ஐயா. ஐயா, கேக்குதுங்களா ஐயா? இப்ப என்னன்னா, எனக்கு தேவையானது அப்படிங்கறது ஒரு 5 கேட்டகரிஸ் எடுத்துட்டேங்க ஐயா. என்னுடைய உடல் நலம், 2வது என்னுடைய குடும்பம், 3வது என்னுடைய வேலை, 4வது என்னுடைய பிசினஸ். இந்த மாதிரி 4 கேட்டகரியா பிரிச்சுட்டு அந்த 4 கேட்டகரியா ரிலேட்டடா வரக்கூடிய தாட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து திங்கிங் எடுத்து செயல்படுத்துறேங்க ஐயா. ரிமைனிங் எல்லாம் இக்னோர் பண்ணிடுறேங்க ஐயா. இது கரெக்டான வழியில போயிட்டு இருக்காங்க ஐயா. அதாவது நீங்க என்ன இப்ப வந்து அகத்தப்புறத்துல கம்ப்ளீட்டா கீழே போட்டுருங்க, புறத்துல நல்லா அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஒரு திட்டமிட்டு செயல்படுங்க. உங்க இதுல வந்து ஒழுங்கு இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உங்களாலையும் நல்லது கிடைக்கட்டும், அவங்க அடுத்தவங்களுக்கும் நல்லது கிடைக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவிகரமா அவனோட வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க. அதுதான் நம்ம. ஓகேங்க, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ரொம்ப நீண்ட காலமா வந்து இந்த பேட் ஹாபிட்ஸ், ஸ்மோக்கிங்கு அண்ட் தென் ஆல்கஹால் யூஸ் பண்ற திங் இது இருந்துச்சுங்க ஐயா. இப்போ நம்மளோட பாதையில வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் இன்னைக்கு அந்த வழியா வர்றப்ப கூட அந்த தாட்ஸ் மனசு வந்து அதை போட்டு காட்டுச்சு, இங்க கடை இருக்கு வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நான் அதை இக்னோர் பண்ணிட்டேங்க ஐயா. சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருதுங்க ஐயா. அதுக்கு ஸ்ட்ராங்கா எப்படி அதுலயே ஸ்ட்ராங்கா நிக்கிறதுங்க ஐயா? அது தப்புன்னு தெரியுது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கறது, ஸ்ட்ராங்கா எப்படிங்க ஐயா நிக்கிறது? அதுக்கு ஏதாவது உங்களுடைய வழியை சொல்லுங்க ஐயா. அது இதெல்லாம் வந்து ரியாக்ஷன், இது வந்து ஒரு ஒரு தூண்டுதல் ஏற்படுறதெல்லாம் ரியாக்ஷன். நீங்க ரியாக்ஷனை எதிர்த்து போராடுனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சரிங்க ஐயா. எங்க இருக்குன்னு சொல்லிச்சோம்னா, உங்களுக்கு அது மேல ஒரு இன்பத்தை தர்ற மாதிரி உள்ள அம்சமா நீங்க அதை கற்பனை பண்றதுனால அது இதாக. நீங்க உங்களுடைய அணுகுமுறை எங்க இருக்குங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியமா வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதுல, நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன உண்டு அதை பண்ணுங்க. ஏன்னா இப்ப இது வந்து ஒரு உடல் இன்பம் தான் இது கிட்டத்தட்ட. அதனால உடலுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுல கொஞ்சம் அக்கறை எடுங்க. கொஞ்சம் நீங்க ஜிம்முக்கு போறது அல்லது சில யோகாசனா பண்றது, மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய அக்கறைகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஞானம் அடைஞ்சிட்டேனா அப்படிங்கறத நான் இன்ஷூர் பண்ணிக்கலாமாங்க ஐயா? நீங்க என்னன்னா, நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லி நீங்க சரிட்டு வாங்க கூடாது. உங்களுக்கு நீங்களே நீங்க இஷ்யூ பண்ணிக்கிடுங்க, ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு தகுதியான முறையில உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிடும், அமைக்கிறதுக்கு பாருங்க. என்ன சொல்லி சொன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு உதாரணமா வாழணும் பாத்தீங்களா? அடுத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டுறதுக்கு என்ன வந்து அது? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பொறுப்பா எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நீங்க வந்து நீங்க சொல்ல போனாங்கன்னா, நீங்க வந்து எப்படி இல்லாம இருந்தவங்க இப்படி நல்லா வாழ்றாங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு 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 உந்து சக்தியாவே பயன்படும். ஏன்னா உங்களுக்கு நீங்க எப்படி இல்லாம இருந்ததை பாத்திருப்பாங்க. பெற்றுக்கொண்டைட்டிலுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவம் சேர்க்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னொரு கடைசி ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா, இப்ப என்னன்னா, இந்த ஆல்பா ஸ்டேஜ், பீட்டா ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. அதாவது தாட்ஸ் கம்மியா இருக்கிறப்ப நம்ம ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா பிரபஞ்சத்துல பிரதிபலிச்சு அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தியான இதுல இருக்கிறப்போ தெரிஞ்சுட்டுங்க ஐயா. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ஐயா. இல்ல, அதெல்லாம் வந்து நீங்க அப்படி எல்லாம் முயற்சி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ற மாதிரி, ஆனா ஒரு நல்ல வச்சுக்கோங்க.
இப்போ நமக்கு வந்து இறை சக்தி வந்து நமக்கு நமக்கு வந்து நம்ம விதிப்படி நமக்கு கிடைக்காமலே போறதா இருந்தாலும் கூட இயற்கையை நமக்கு உதவி பண்ணும் அந்த தெய்வ சக்தி நமக்கு உதவி பண்ணுன்னு ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்க உழைப்பு உழைப்பு நம்பிதான் வெற்றி பெறணும். இந்த மாதிரி அந்த அந்த அல்பா மைண்டு டீட்டா மைண்டு எல்லாம் போட்டு யோசிச்சு நடக்க வேண்டாம். ஒரு நம்பிக்கை வச்சுடுங்க, தெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், இறைவன் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு முடிவு பண்ணிட்டு உங்க உழைப்பு நம்ப உழைப்பு மட்டும். சரிங்க ஐயா. இப்ப நான் இடையில என்ன பண்றேன் அப்படின்னா, சும்மா இருக்கிற டைம்ல நான் மன நிறைவா இருக்கேன், மன நிறைவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எனக்குள்ளயே வந்து ஒரு இதை போட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா. அது நான் பண்றது சரியாங்க ஐயா அப்படிங்க ஐயா? வேண்டியதில்லை, நீங்க வந்து அது எதையோ ஒரு வகையில நீங்க உங்களை நீங்களே டவுட் பண்ற மாதிரி ஆயிரும். நீங்க ஒரு முடிவு பண்ணிருங்க, நமக்கு நல்லதுதான் நடக்கும். முடிவு பண்ணிட்டு செய்ய வேண்டிய செயலம். இப்ப நீங்க திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னாலே நீங்க டவுட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க அதுல உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை என்ன மாதிரி ஆயிரும். வேற யாரும் இருக்காங்களா? இல்ல ஐயா, வேற யாரும் இல்லை. 5 பேசலாம். ஹலோ, உழைப்புன்றது வந்து இந்த பிசிக்கல் உழைப்பு அப்புறம் மென்டல் உழைப்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்போ மென்டல் உழைப்புன்னா நம்ம மைண்ட யூஸ் பண்ணி பண்றது தானங்க? இப்ப நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க, அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு பிசிக்கலாவும் உழைக்கணும் மென்டலாவும் உழைக்கணும்ல, உழைச்சுக்கிடுங்க. அதே நேரத்துல இது நமக்கு லாபம் வருமோ நஷ்டம் வருமோ நீட்டு எல்லாம் சொல்லி நமக்கு மன கலக்கம் இருந்ததுன்னா உழைக்கிறதுக்கு நமக்கு உற்சாகம் இருக்காது. அப்ப என்னன்னா இறைவன் வந்து நமக்கு வந்து நல்ல விளைவை கொடுப்பாரு, நம்ம ஒன்னும் டவுட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி இறைவன் மேல நீங்க ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க உழைக்கிறத நீங்க மனப்பூர்வமா உழைப்பீங்க, இல்லைன்னு சொன்னா தயக்கத்தோட உழைப்பீங்க. நீங்க மனப்பூர்வமா உழைக்கிறதுக்கு அது உதவி பண்ணும், ஒரு முடிவு எடுக்கிறது உதவி. நான் சுத்தி சுத்தி அங்கதான் ஏன் வரேன், திரும்ப திரும்ப நான் வந்து கொஞ்சம் முன்னாடி பேசினேன் இல்லைங்களா, மெடிடேஷனுக்கு பேசினேன் இல்லைங்களா, நான் சுத்தி சுத்தி அந்த அப்ப வந்து மென்டலி தான், ஏன்னா மென்டலி இருக்கிறவங்களுக்கு தான் பணம் கூடுதலா இருக்கு இல்லைங்களா, பிசிக்கலி உழைக்கிறவங்களோட மைண்ட் யூஸ் பண்ணி உழைக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு கூடுதல் இன்கமோ கூடுதல் அந்த கௌரவம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவங்களுக்கு தான் கூடுதல் கிடைக்குது. அப்போ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை வந்து எப்படி டெவலப் பண்றது, அதுல தானே நம்ம வந்து பண்ணணும். இல்ல அது நீங்க பண்ணுங்க, அதுல ஒண்ணும் அதுல லாக் ஆகாம நீங்க நல்ல முறையில சக்சஸ்ஃபுல்லா பண்ணா போதும். நீங்க ரொம்ப மிஸ்டிக்கலா ரொம்ப நினைக்க வேண்டாம், மிஸ்டிக்லாம் போகாதபடி பிராக்டிக்கலா அதுல நீங்க ஏதாவது இருந்தா பண்ணுங்க. ஓகே ஓகே. இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த லிபரேஷனுக்கு வந்துட்டு எது இடைஞ்சல்லாம் இருக்காது இல்லைங்களா? இல்ல இது நீங்க செயலுக்கு நீங்க என்னென்னாலும் பண்ணிக்கலாம், என்னென்னாலும் நீங்க பிளான் பண்ணணும் செயல்படணும்ங்கிறது செயல்படுறதுல நீங்க பண்ணணும். அதுல வந்து ஒரு தர்ம நியாயத்தை பின்பற்றிடணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதபடி எல்லாருக்கும் நல்லாதான் இருக்கிற மாதிரி நினைச்சு நீங்க ஒண்ணும் பண்ணுங்க. நீங்க லிபரேஷன்ங்கிறதுலாம் நம்ம மனசை சார்ந்தது, அப்போ அது வந்து நீங்கள் மனசை சுதந்திரமாக வச்சுக்கணும். அவர் மனசு வந்து இப்படி இருந்த இந்த எமோஷன் வருது அந்த எமோஷன் வருதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டு உங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு போராடுங்க, கொடுத்துங்க செயல்களை டெவலப் பண்ணுங்க, அதுக்காக நீங்கள் போராடுங்க முயற்சி பண்ணுங்க, உங்களை சரி பண்ணுறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காது. ஓகே. தேங்க்யூ.
ஐயா வாசுங்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா என்ன பண்ணலாம் ஐயா சரியா அட்மிஷன் கொடுங்க ஓகே நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா அந்த கேள்வியோட முடிச்சிடுவோம் ஐயா கேளுங்க வணக்கம் ஐயா நான் வாசுகி இங்கிலாந்துல இருந்து கலெக்டரன் சரியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எனக்கு ஒரு டவுட் ஐயா நீங்க சொன்னீங்க எங்களை நாங்க அப்படியே ஏத்துக்கொள்ளணும்னு அப்படியே ஏத்துக்கொள்ளேக்க மற்றவங்களுக்கு நாங்கள் ஒரு ரிமோர்ஸ் இல்லாம இருக்கேக்க ஒரு அரகண்டா இருக்கிற மாதிரி தெரியாது அவங்களுக்கு நீங்க உங்களை ஏற்றுக்கிறது உங்களுக்கு மட்டும் தானமா தெரியும் சில உங்களுக்கு ஆக்ஷனும் அப்படி இருக்குமே இல்ல இல்ல அதாவது ஆக்ஷன்ல தான் வந்து நீங்க அடுத்தவங்களை ஏற்றுக்கிற மாதிரி தானே நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க அதுல நீங்க உங்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி உள்ள ஆக்ஷன் பண்றத விட மற்றவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றதுதான் நல்லது மோசமானவங்களா இருந்தாலும் கூட மோசமான செயல் பண்ணாலும் கூட அடுத்தாப்ல நம்ம என்ன பண்ணணும் பொழுது அதுக்கு ரொம்ப போட்டு நம்ம முடிஞ்சு போனதுக்கு ரொம்ப முக்கியத்துவங்களுக்காக பண்ணணும் அவரையும் நம்ம எப்படி இது பண்ணணும்ங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா தான் செயல் நல்லா இருக்கும் எதிரியாவே இருந்தாலும் கூட எதிரியை கூட நீங்க நண்பனா நினைச்சு அவங்களோட சண்டை போடுங்கன்னு சொல்லி எனக்கு அது ஒரு டவுட் இருந்தது அவங்களை அப்படியே ஏத்துக்கொள்ள முந்தி அவங்களை ஏத்துக்கொள்ளாம அவங்களுக்கு பேசாம இருக்கிறதும் ஒரு பதில் சொல்லாம இருக்கிறதும் ஏத்துக்கொண்டுட்டு பதில் இல்லாம இருக்கேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கும் தெரியுது அவங்க அந்த மனத்தளவில் கணக்கு காயப்படுத்தப்படாம இருக்கிறாங்க அப்படியா ஐயா இருக்கணும் நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த யுத்தத்தால இடம்பெயர்ந்து வந்தோம் அப்ப அந்த எங்களோட வீட்டுல வந்து ஒரு எங்களோட வேலைக்கு இருந்த ஒரு ஆட்களுக்கு அந்த வீட்டுல இருக்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு 10 வருஷமா அவங்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தோம் அப்புறம் இப்ப அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு யுத்தம் முடிஞ்சு 10 வருஷத்துக்குள்ள நீங்க போய் ரீலொகேட் பண்ண ஆட்கள் கிளைம் பண்ணலாம் அப்ப நாங்க அங்க போயிருக்க அவங்க அந்த வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்ப நாங்க நெகோசியேட் பண்ணி எனக்கு பணம் எல்லாம் கொடுக்கறோம்னு சொல்லியும் அவங்களை ஏத்துக்கொள்ளல ஆனா உங்களோட அறிவு இருந்தபடியே எனக்கு அவங்கள பார்க்க எனக்கு மனதுல எனக்கு விரோதமே வர இல்லை அப்ப நான் நானும் இப்படித்தான் இருந்திருப்பேன் எனக்கு 3 பேர் சந்தர்ப்பம் இருந்தா நானும் இப்படித்தான் இருப்பேன் அப்ப அவங்கதான் கேஸ் போட்டாங்க அப்ப இந்த நிலம் காணி விஷயமா போற கேஸ் ஒரு 10 வருஷத்துக்காவது போகும் ஆனா நான் மனதுல அவங்கள எனக்கு ஒரு விதமான கோபமும் இல்லாம அவங்களை மனதளவில் ஏத்துக்கொண்டு கேஸ்க்கு போயிக்க ஒரு 1 இயர்ல எல்லாம் எங்களுக்கு சாதகமா தீர்ந்துட்டுது அப்ப அவங்க எல்லாரும் சொன்னாங்க இப்படி ஒரு தாங்க நேவர் ஹர்ட் ஆஃப் இட் இப்படி ஒன்றும் நடக்கிற இல்லையே ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த விரோதிகளையும் மனமாற ஏத்துக்கொண்டு செயல்ல அவங்களுக்கு பேஸ் போட்டது ஸோ ஐ தாட் ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஐயா தேங்க்யூ ஷியாமா தேங்க்யூ மா தேங்க்யூ சோ மச் மா வெரி நைஸ் ஓகே பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி